Hello friends, welcome to my channel Guys Cook Room. இன்னைக்கு நம்ம ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பஞ்சாபி டிஷ்ஷான எக் லபாப்தர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க செஞ்சு பார்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 to 12 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 2.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 ஸ்பூன் போதும். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் அதிகமாகவும் இருக்காது. 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இது நார்மலாக கடைகளில் கிடைக்கும். அண்ட் 1 ஸ்பூன் க்ரீமை ஆட் பண்ண போகிறேன். இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் நார்மல் கடைகளில் கிடைக்கும். 1 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இந்த பொருட்களை மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஃபர்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வேகணும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இந்த டைம்லயே முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பொருட்களை வடிகட்டி ஆற வச்சிருக்கேன். இதை நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுடலாம். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வரட்டும். இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி. லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வெந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எக் போட்டுடலாம். மெதுவா போடுங்க, முட்டையோட மஞ்சக்கரு விழுந்துடாம. லைட்டா பரட்டி விடுவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி லைட்டா பரட்டி பரட்டி விடுங்க. மெதுவாக
மெதுவா பண்ணுங்க பிரட்டி விடும்போது ஒரு 2 मिनिट्स அப்படியே இருக்கட்டும் சோ இந்த கஸ்தூரி மீட்டியை நல்லா கிரஷ் பண்ணிட்டு தூவி விட்டுருங்க இப்போ 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டா பரட்டி விட்டுருங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம் லைட்டா பரட்டி விடுங்க இப்போ தனியா எடுத்து வச்சிருக்க ஒரு முட்டையோட வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம கிரேட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி சீச்சு போடுங்க வெள்ளை பகுதியை மட்டும் தான் சீச்சு போடணும் டேஸ்டியான எக் லபாப்டர் ரெடி ஆயிடுச்சு சோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you on next video